லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வர போறோம் லண்டனுக்கு ஏப்ரல் 20th அன்னைக்கு ஓட்டு அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவென்ட் பண்ணலாம் அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம் சோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம் ஓகே சோ டா பை பை அண்ட் see you there ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர் அகிலன் வீடியோ மற்றும் லட்சுமி ஜுவல்லர்ஸ் சவுத் ஹாரோ குளோபல் வீடியோ லூயிசன் ஏஜே வீடியோ ஹேஸ் காவேரி கிரைடான் ஈழம் வீடியோ ஹவுன்ஸ்லோ பெஸ்ட்ஃபோர் வெம்ப்ளி எஸ்ஜிஏ வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் டூட்டிங் சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர் மேலும் விவரங்களுக்கு லாக்ஆன் செய்யுங்கள் www.axs.com மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு அது இது எது அண்ட் நம்ம நிகழ்ச்சி ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து ஒரு சரிசமமான எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கக்கூடிய ஒரு உலக தத்துவத்தை சொல்லி தான் நம்ம நிகழ்ச்சி ஓபன் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கான ஒரு மிக அற்புதமான ஒரு தத்துவத்தோடு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கைத்தட்டத்துக்கு ரெடியா இருக்கு. அதாவது பேண்ட்டு போட்டுட்டு முட்டி போடலாம், ஆனால் முட்டி போட்டுட்டு பேண்ட் போடவே முடியாது. ஸோ இனிமேட்டு எப்பப்பெல்லாம் நீங்கள் பேண்ட் போடுறீங்களோ அப்பப்பெல்லாம் நம்ம அது இது நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட இன்றைய நாளுடைய கெஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க அண்ட் வந்து பார்த்தோன்னா லிஃப்ட்டில் காத்துட்ருக்காங்க, அவங்களாம் வந்து வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் த 3 ஃபண்டாஸ்டிக் கெஸ்ட். நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் இனிகோ பிரபாகர் அனுபமா அண்ட் ஜோ மல்லூரி அவர்கள். ஸோ திரைப்படங்களில் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உண்மையான கேரக்டர் வெளில வரப்போகுது. ஸோ அதுக்கான 3 ரவுண்டுகளை வந்து நம்ம அவங்க முன்னாடி கொடுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம டீட்டெயிலாக இனிகோ அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் இனிகோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சொல்லுங்கள், பார்த்தாலே தெரியுதே இது மாதிரி போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதா? ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரெஸ் மட்டும் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, அந்த ட்ரெஸ்ஸோட உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரம்மி படத்துல இப்ப நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கீங்க அண்ட் நிறைய படங்கள்ல உங்களை நாங்க பாத்துருக்கோம். எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து, எத்தனை வருடங்களாக நீங்க ட்ரை பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க? ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் படம் ஜி அஜித் சாரோட, அடுத்த படம் சென்னை 28, ஒரு நல்ல ரோல். அதுக்கடுத்து பூ, அதுலேயும் ஒரு நல்ல ரோல். அழகர் சாமி குதிரை நானும் அப்புக்குட்டியும் ஹீரோவா பண்ணோம். அதுக்கப்புறம் பெரிய பிரேக்னு பாத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன், இப்போ ரம்மி ஹீரோவாட்டு. ஓகே, சீரியஸாக நீங்கள் சென்னை 20 விளாட போது உங்களுக்கு கிரிக்கெட் விளாடலாம் தெரியுமா? அப்போ விளையாடும், அப்போ விளையாடுமா இல்லை, எப்பவுமே கிரிக்கெட் விளையாட தெரியும், கிரிக்கெட் விளாட தெரியும். இது தவிர நீங்கள் இனிகோ வந்து வேற என்னெல்லாம் பண்ணுவார்? பாடுவார், ஆடுவார், வேற என்ன? ஆடுவார்னா ஆட வச்சா ஆடுவார், பாட்டு சுத்தமாக வராது. ஏன்னா நான் பாட என்னாலே கேட்க முடியாது. வேற என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட? வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கி வீட்டுக்கு போகும்போது சமமாக பிரிச்சுப்போம். அது மட்டும் தான் நாங்கள் எதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கொடுத்து, ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய தரேன் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வந்துச்சுன்னா, ப்ரைஸ் வந்துச்சுனால ஷேர் ப்ரைஸ்லையும் ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிகோ அவர்கள். கேட்டுட்டீங்க, வெல்கம் இனிகோ பிரபாகர் அவர்கள். இங்கே அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது இன்னைக்கு வந்து பச்சை கிளி மாதிரி வந்திருக்கக்கூடிய அனுபமா அவர்கள். வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். ஸோ உங்களை வந்து நாங்களும் திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம், வித்தியாசம் வித்தியாசமான ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அண்ட் ரொம்ப செலக்டிவாக தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது அண்ட் எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அப்படி இல்லை. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு சான்ஸே கிடச்சிது. இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் 3 வருஷம் தான் ஆச்சு. ஸோ ஐம் அ நியூ கமா. ஓகே, அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி வெறும் ஆட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெலிவிஷன்ல தான். அனுபமா அவர்களை வெல்கம் பண்றோம். அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறது ஜோ மல்லூரி அவர்கள். சார் வணக்கம். சார், ஊர்ல இருக்கிற நகையெல்லாம் வாங்கி ஒரு பொட்டலத்துல கட்டி வச்சிருப்பீங்களே, அது இருக்கா? எந்த படத்துல? குங்கி படத்துல நல்ல ஒரு பெரிய பொட்டலமாக வச்சுருப்பீங்களே, ஊரில் இருக்கிற நகையெல்லாம் வாங்கி அதை எட்டு வந்துருக்கீங்களான்னு எட்டி பார்க்குறேன், காணோம். கொடுத்துட்டு வெளியே கொடுத்து வெளில கொடுத்து வந்துருக்கீங்க. எப்போதுமே நீங்கள் எப்படி அமைதியாக தான் இருப்பீங்களா சார்? பேச விட்டா பேசிட்டே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன் சொன்னார் இன்னைக்கு அவர்கள். சொன்னார் என்கிட்ட
அண்டு உங்களுக்கு வந்து ஆண்கள் ரசிகர்களோட பெண்கள் ரசிகர்கள் தான் அதிகம் அப்படின்றது தான் வந்து வரலாறு சொல்லுது. கருத்து கணிப்பு சொல்லுது, வரலாறு சொல்லுது. உங்கள் நடிப்பை தாண்டி நீங்கள் வந்து நிறைய எழுதுவீங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒரு கவிதை ஒன்று சொல்லலாமே, ஏதாவது லேட்டஸ்ட்டாக நீங்கள் எழுதுனது இல்லை தோணுது. நான் விடுமுறைக்கு ஊருக்கு போகிற பொழுது குளத்துக்கு குளிக்கப் போவேன். நான் குளிக்கின்ற சலசலப்பில் அங்கு பூத்திருக்கின்ற அள்ளிப்பூக்களும் தாமரை பூக்களும் தள்ளாடி விடக்கூடாது என்று குளிக்காமலே திரும்பி வந்தவன் நான். அப்படிப்பட்ட மல்லிகை பூவை விட மெல்லிய மனசுக்காரனை, தள்ளாட வைப்பதற்கு எத்தனை நாள் தவம் இருந்தாய்? சாம்பரம் வீச தெரிந்த பூமரமே, என்னை சருகாக மாற்றுவதில் உனக்கென்ன ஜனாதிபதி விருதா கிடைக்கப் போகிறது? நான் மட்டும் தாகூர் காலத்தில் உன்னை காதலித்திருந்தால் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு தாகூருக்கு தாவி இருக்காது. இருந்தாலும் தாகூரைப் போல எனக்கு இரண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒன்று தாடி இன்னொன்று கவிதை. நீங்கள் சொன்ன அதே கவிதையை அப்படியே லைட்டாக கொஞ்சம் உல்ட்டாவாக எங்கள் செட்டில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அதை வச்சு என்னோடய ஓப்பனிங் லைன்ஸ் எழுதிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜோ மல்லூரி அவர்கள். ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்த உடனே உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சில வெல்கம் கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்போம். அதில் முதல்ல நாங்கள் கொடுக்கறது க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்கள் மூணு பேருக்கும். கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்கள் மூணு பேருக்கும். அண்ட் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய 3 days and 2 nights ஹாலிடே பேக்கேஜ் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எந்த ரெசார்ட்ஸ்க்கும் நீங்கள் போய் தங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதி கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ் உங்கள் மூணு பேர். ஓகே, ஸோ இந்த மூன்று கிஃப்ட்டுகளை தவிர மூணாவதாக ஒரு விஷயம் ஒன்று தருவோம். இன்றைக்கி என்ன தருவோம், ஏதாவது எனி கெஸஸ்? தெரியல. பாயிண்ட்ஸ் மேடம் கரெக்டாக இருக்கிறாங்க. ஸோ ஆளுக்கு ஆளாளுக்கு விளையாட வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் அப்படிலாம் விளையாட வரல, எங்களுக்கு விளையாடவே. நம்மள வெகிலி வெள்ள மனசுக்காரங்க, வெள்ளந்திகள், வெள்ளந்தி. ஓகே, நம்ம வெள்ளந்திக்காரங்களாக இருக்கிறதா. இப்போ ஆளுக்கு 1000 புள்ளிகள் நம்ம கொடுப்போம். ஓகே, 1000 புள்ளிகள் கம்மியாகாமல் பார்த்துக்கணும் சார். அதிகமாக ஆகலாம் நீங்கள் பண்ண வேணாம், கம்மியாகாமல் பார்த்துட்டாலே நீங்கள் வந்து. அப்போ நான் வாங்கிட்டு பேச உட்காந்துக்கிறேன். என்ன சார் எக்ஸாமில் பண்ணுறதே நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படி எப்படி சார்? ஏதாவது தகுந்த மாதிரி எழுதுவோம். ஓகே, கொஸ்டின் பேப்பரே நான் 10th ஃபெயில், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இது கொடுத்தாலும் ஃபெயில் ஆகும். சேம் பிச்சு, பரவாயில்ல, விடுங்க சார். ரெடி? ஓகே, போயிடலாங்களா? ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப்பில் டூப்பு அப்படின்ற ஒரு ரவுண்டு. இந்த குரூப்பில் டூப் ரவுண்டில் லிஃப்ட் திறந்தவொடனே அங்கேருந்து ஒரு மூணு பேர் வருவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க, அவங்களே சொல்லிப்பாங்க. அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து டூப், அது யார் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா சார்? ஓகே 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 அப்படின்ட்டார். ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டு விளாட போகிறோம். அண்டு இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த மூணு பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். ஸோ குரூப்பில் டூப்பில் நம்ம முன்னாடி இருந்து ஏபிசி மூணு பேர் நிற்கிறாங்க சார். ஜோ சார் பாட்டேன் பாட்டேன். இவங்கெல்லாம் பார்த்தா யார் யார் மாதிரி தெரியும் சார்? ஏர் ஹோஸ்டர்ஸ். ஏர் ஹோஸ்டர்ஸஸ் இல்லை, ஏர் ஹோஸ்டர் கிடையாது. ஏர் ஓட்டுறவங்க இல்லை, ஏர் ஹோஸ்டர்ஸ் கிடையாது. வேறு யார் சார்? இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னா பார்ப்போம். நான் அப்படி சொல்கிறேன், புதுசாக ஆரம்பித்த கட்சியுடைய மகளிர் அணி தொண்டர்கள். ஏர் ஹோஸ்டர்ஸ். ஏர் ஹோஸ்டர்ஸ், ஆமாம் சார், இவங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் தான். எந்த எந்த ஏர் விமானம்? அது மாகாப்பா ஏர்லைன்ஸ். அவர்களும் ஏன் அவங்கள டூப்புன்னு சொல்கிறீங்க? ஆக்சுவலாக ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த முட்டிக்கு மேலே தான் அந்த ட்ரெஸ் இருக்கும். அவங்க ரொம்ப கீழே இறக்கி போட்டிருக்காங்க, ஏன்னா நான்லாம் அதுக்காகவே ஃப்ளைட்டில் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லுக் அங்கே தான் போகும். அதனால் அது மட்டும் ரொம்ப கிளியராக தெரியும், அதனால் அதை டூப்புன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பி அவர்களே வந்து டூப்பு அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் பல பல விஷயங்கள்லாம் வச்சு அவர் வந்து ஜோ சார் அவர் சொல்லிட்டார் பி தான் டூப்பு அப்படின்னு சொல்கிறார். அனுப்பமா ஜி நீங்கள் சொல்லுங்கள், யார் நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எனக்கு கன்ஃபியூஷன் பிட்வீன் ஏஎன்சி. ஏஎன்சி ரொம்ப ஆப்வியஸாக வந்து சி தான் இருக்காங்க, பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க எல்லா விஷயத்துலையும், இன்க்ளூடிங் நெயில் பாலிஷ். அவங்க வேற மாதிரி போட்டிருக்காங்க, சி. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ அனுப்பமா அவர்கள் சியை டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஜோ சார் ஏவும் பியுமே டூப் தான். யாரோ ஒருத்தவங்க தான் சார் டூப்பாக இருப்பாங்க. சரி, ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க அந்த மூணு டூப்பு. எந்த பிள்ளை? ஏ ஏ பிள்ளை டூப்பு. ஆமாம், ஏ பிள்ளை டூப்பு. எப்படி இருந்தாலும் வந்து ஏ தான் வந்து உங்களுக்கு வந்து வாய்த்திருக்கக்கூடிய டூப்பு. ஓகேங்களா? இல்லை இல்லை, அதுக்காக அதுக்காக சொல்ல, அவங்க
ஆக்சுவலி ஏர் ஹோஸ்டர்ஸ்னுடைய ட்ரெஸ் மோடே இது கிடையாது, மூணுமே கிடையாது, மூணுமே தப்பு தான், கரெக்டா? எந்த ஏர் ஹோஸ்டர்ஸும் ஒயிட் சாக்ஸ் போட மாட்டாங்க, சரியா? பிளாக் சாக்ஸ் தான் போடுவாங்க, சரியா? அப்போ அவங்க போடலையே ஒன்றும் போட்டிருக்காங்கப்பா, போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் இருக்க, நான் என்ன சாக்ஸ் போட்டிருக்கேன், நான் சாக்ஸே போடல சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருந்தா ஒரிஜினல் சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை, அதனால் அது டூ வச்சுங்க. ஏ தான் டூ வச்சுக்கோங்க. ஓகே, விவகாரமாக தான் பேசிகிட்ருக்கார் சார் வந்ததுலேருந்து. ஓகே, ஸோ இப்போ இனிகோ அவர்கள் பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, அனுபமா அவர்கள் சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, ஜோ பல்லூரி அவர்கள் ஏவை டூப்புன்னு கன்ஃபார்மாக நான் ஏற்கனவே லாக் பண்ணி வச்சுருந்தப்பா. நீங்கள் என்ன கொடுக்குறது, நாங்கள் ஏற்கனவே லாக் பண்ணிட்டோம். நீங்களாக ஒரு சிக்னல் கொடுக்கலாம்ல, இப்படி இருக்கீங்க. ஓகே, இனிகோ அவர்களுக்கு அந்த பிள்ளை ஒரு சிக்னல் கொடுக்கணுமா, அவர் ஆசைப்படுறாரு, அதெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் நடந்து முடிக்கிட்டோம். ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். என் அது இது எது ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் ஓட்டு எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20 தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்குமிடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லட்சுமி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட், Wembley, SGA Video, மற்றும் Western Jewelers, Tooting, Soy Off License, மற்றும் Western Jewelers. மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய விவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது இது எது. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, இன்னைக்கும் அனுப்புமா அண்ட் ஜோ மல்லூரி அவர்கள். ஸோ ஓகே, முதல் ரவுண்டு குரூப்பில் டூப்பில் பாதி தான் முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம இனிகோ அவர்கள் பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, அண்டு அனுப்புமா அவர்கள் சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க, அண்டு மல்லூரி அவர்கள் ஏவ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டுக்கு போகிறோம். அவங்க வந்து உங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிப்பாங்க, அதுதான் இந்த ரவுண்டோடைய இரண்டாவது வாய்ப்பு. ஸோ இனிகோ அவர்கள் டூப்புன்னு லாக் பண்ணியிருக்கக்கூடிய பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். பிஏக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மே ஐ ஹாவ் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஏர்லைன்ஸ் அனௌன்சஸ் இட்ஸ் டிஸ்பேச்சர் ஆஃப் ஃப்ளைட் AI-1122 டு பாம்பே. ஆல் பாசஞ்சர்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு போர்ட் த ஏர்கிராஃப்ட் ஃப்ரம் கேட் நம்பர் 3. ஏர்லைன்ஸ் விஷஸ் ஆல் இஸ் பாசஞ்சர் ஏ வெரி பிளசன்ட் ஃப்ளைட். தேங்க்யூ. அவசரப்பட்டுட்டேங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. என்ன இப்படி சொல்லிடுச்சு இந்த பிள்ளை, கடைசியில் தேங்க்யூன்னுடுது. அது வேற, நான் என்ன கமெண்ட்ஸ் வேற, இது ஒன்றுமே செய்யாத பிள்ளைன்னு வேற நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. மைண்டில் இல்லை, ஃபுல்லாக நோட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, பி பி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு பார்த்து இனிக்கு அவர்கள் பெஜார் ஆகிருக்கிறார். பி ஃபார் பெஜார். ஓகே, அடுத்ததாக அனுபமா அவர்கள், நீங்கள் டூப்புன் லாக் பண்ண சியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஓகே, அடுத்ததாக அனுபமா அவர்கள் டூப்புன் லாக் பண்ணியிருக்கக்கூடிய சியோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சி, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் தான் பேசஞ்சரா, நான் அப்படி வருவேன், அப்படியே இஷ்டு ஓடுருவேன். ஓகே. ஹாய் சார். ஆ, ஹலோ மேடம். குட் மார்னிங். ஆ, குட் மார்னிங். மே ஐ ஹேவ் டாக்குமெண்ட்? டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பாருங்க. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் சீட் யூ வாண்ட்? ப்ளோ, ஃபோன் நம்பர் நம்பர்ல. விண்டோ சீட் ஆர் ராயல் சீட்? விண்டோ சீட் ஆர் ராயல் சீட்? விண்டோ சீட். ஓகே, கீப் யுவர் பேகேஜ் திஸ் சைடு. ஏ, அப்ப யார் எடுத்துட்டு வருவா? நீங்க வச்சிட்டீங்களா, நாங்க கொடுத்துருவோம். நீங்க எடுத்துட்டு வரீங்க, நீங்களே எடுத்துட்டு வரீங்களா? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. இங்க வச்சிட்டீங்களா? ஆ, ஓகே. சார், உங்க பேக்கேஜ் ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கு, ஆஃப்லோட் பண்ணிடலாமா ஆர் பே பண்றீங்களா? ஓயால, இது ஓவர் வெயிட்டா? சரி, ஓகே. உள்ள ஊர்க்கா பட்டல இருக்கே, உடைச்சிர மாட்டீங்களா? நோ நோ, உடைக்க மாட்டோம். ஓகே சார். ஓவர் வெயிட்டா இருக்கு, என்ன பண்ணனும்? ஆஃப்லோட் பண்ணிடுங்க இல்ல பே பண்ணுங்க மணி. எக்ஸ்ட்ரா ஆஃப்லோட் பண்ணனும் இல்ல? ஆஃப்லோட்ல தான் வந்திருக்கோம் நாங்க. ஓகே ஓகே. எவ்வளவு பே பண்ணனும்? 5 kg எக்ஸ்ட்ரா வர்க், 5000 பே பண்ணுங்க. வா, ஏரோப்ளேன்ல ஏரோப்ளேனை வாங்குறனா இல்ல எப்படி இது? நோ சார், அந்த வெயிட் நீங்க பே பண்ணே தான் ஆகணும். ஓகே, எஸ் பே பண்ணிடலாம். ஓகே சார், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சார். थैंक यू, थैंक यू, ஹேவ் எ ப்ளசன்ட் டே. थैंक यू மேடம். நான் அப்படியே ஆட்டோ ஏறி ஊருக்கு போறேன். பரவாயில்ல, இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் நல்ல அமைதியான ஏர் ஹோஸ்டஸா தான் இருக்கு. இல்லைண்ணா, ஏரோப்ளேன் ஓனர் மாதிரி தான் இல்லை. புட் ப்ளீஸ் புட் த சீட் பெல்ட்.
அதர்வைஸ் கெட் அவுட். தேங்க்யூ சி, தேங்க்யூ ஸோ மச். நான் அடுத்ததாக எங்கள் சின்ன தளபதி ஜோ மல்லூரி அவர்கள் லாக் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஏ அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜோ சார், ஆரம்பிக்க சொல்லிடலாங்களா? கண்ணால் பேசுகிறாரு. ஆ, ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மே ஹவ் யூ கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஏர்லைன்ஸ் அனௌன்சஸ் த டிபார்ச்சர் ஆஃப் த்ரூ ஃப்ளைட் 1232 டெல்லி. பாசஞ்சர்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு ஃப்ளைட் த்ரூ போர்டிங் கேட் 3. ஏர்லைன்ஸ் விஷஸ் ஆல் பாசஞ்சர்ஸ் ஹவ் ஏ பிளசன்ட் ஃப்ளைட். ஏன் சார் அந்த பிள்ளைய பேசும்போது அப்படி முறைச்சி பார்க்குறீங்க? ஆ, ஃப்ளைட் நம்பர்லாம் மாற்றி மாற்றி சொல்லுது. ஓகே, வெரி குட் சார். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? அதான் டூப்பு சார். ஆ, அதான் டூப்பு சார். இவங்க தான் டூப்பா? ஓகே, வெரி குட் சார். ஏபிசி மூணு பேரும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்ற வாங்க. ஸோ ஏபிசி மூணு பேரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. இப்போ இனிக்கோ அவர்கள் சொல்லுங்கள், பிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணி வச்சுருந்தீங்க, ஏன் பசரை அழுத்தீங்க? அது சும்மா சும்மா அழுத்திட்டு இருக்காதீங்க. ஓகே, பி டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க, இப்போ யாரை லாக் பண்ண போகிறீங்க? இல்லை பியிலே தான் இருக்க போகிறீங்க? பியில் இருக்க மாட்டேன். ஆ, ஏ. ஏன் ஏ? ஏங்க, அவங்க அந்த அவங்க வாய்ஸ், அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே ஏரோஸ்டஸ் மாதிரி இருந்துங்க. தெரியாமல் உருவத்தை வச்சு சொல்லிட்டேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகே, இவங்க தான். யார்? ஏ தான். ஏ தான், ஏ தான் டூப்பு. ஸோ இப்போ நீங்கள் பியில் இருந்து ஏ போகிறதுனால உங்களை ஏற்கனவே ஒரு 1000 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுப்போம். எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கன்றீங்களா? ஓகே. ஸோ இனிக்கு அவர்கள் பியிலிருந்து ஏக்கு அவருடைய ஆப்ஷனை மாற்றுறாரு டூப்பு அப்படின்னு சொல்லி, அதனால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இப்போ அவருக்கு பவ் ஆகிறது. அடுத்ததாக அனுபவமா சொல்லுங்க, நீங்கள் ஏற்கனவே சியை டூப்பு அப்படி லாக் பண்ணியிருந்தீங்க. சி தான், சியில் இருக்கிறீங்க. இவங்க சொல்கிறது கரெக்டு. ஏ கொஞ்சம் அவங்க நர்வஸ் ஆனாங்க, பட் தட் இஸ் தட் குட் பி பிகாஸ் சார் வந்து ரொம்ப சீரியஸாக அவர் அப்படி அப்படி அவர் ஓரக்கண்ணால் பயங்கரமாக பார்க்குறாரு. என்ன பார்வை? ஒரு கவிஞனின் பார்வையில் ஒரு ஏரோஸ்டஸ். ஓகே, ஸோ அனுப்பமா ஜி நீங்கள் சொல்லுங்கள், சிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க, சீலே தான் இருக்க போகிறீங்க. சீலே தான், சீலே தான் இருக்க போகிறீங்க. சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? ஏ தான். தானாக வந்ததை விட மாட்டீங்க, போனாலும் விட மாட்டீங்க. ஓகே, சரி, வெரி குட். ஸோ இந்த மூணு பேரில் சரியான டூப்பை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோ ட்ரெஸ் மாத்திட்டதுல தெரியுது ஏ தான் சரியான டூப்பே. இந்த சரியா கண்டுபிடிச்சதுக்கா இல்ல விசில் யாருக்கு சார்? நான் சரியா கண்டுபிடிச்சேன். நீங்க சரியா கண்டுபிடிச்சதுக்கு. ஓகே, சரியான டூப்பே வந்து பார்த்தா ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். ஓகே, சோ முதலாவதாக கண்டுபிடித்தவர் ஜோ மல்லூரி அவர்கள், انا அடுத்ததாக இனிகோ அவர்கள். வணக்கம், உங்க பேருங்க? ஏ அனு. ஏ ஃபார் அனு. ஓகே, வெரி குட். அனு என்ன பண்ணிருக்கீங்க? இன்ஜினியரிங் படிச்சிட்டு. இன்ஜினியரிங்ல என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஞானா. ஞானா? ஞான். ஆமா, கேரளா. ஞான் தான். எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, வெரி குட். அது படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா வர்க் பண்ணணும். வர்க் பண்ணணும். ஓகே, வெரி குட். அவங்க பிஏ காட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேரு? சின்னு. சின்னு. ஃபுல் பேரே சின்னு தானே? ஆர்டர் படினா ஏ அனுன்னு பார்த்தா அவங்க பண்ணு. ஓகே, சின்னதாக பேர் வைக்கணும்னு சொல்லி சின்னுன்னு வச்சுட்டாங்க பண்ணுறது. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா இதை ஏர் ஹோஸ்டஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது? ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஜாப் பார்க்குறேன். வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ உங்கள் வேலையில் வந்து என்னெல்லாம் வந்து சிக்கல்கள்லாம் இருக்குது? கஸ்டமர் சர்வீஸ் தான். கஷ்டமாக இருக்குமா அந்த சர்வீஸ் பண்ணுறது? இல்லை, நீங்கள் போய் அந்த பொண்ணுகிட்ட இது பண்ணீங்களா பேக் வச்சுட்டு? அந்த மாதிரி யாராவது மாட்டினாங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அவங்ககிட்ட கொடுங்க. ஆ, வணக்கம், உங்கள் பேர்? பவித்ரா. பவித்ரா, ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக படித்து முடித்து? நான் இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜாப்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே, உங்கள் ஜாப்பில் வந்து என்ன இது மாதிரி ஏதாவது காமெடியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, நடக்கலை. இது வரைக்கும் நடக்கலை. இது வரைக்கும் நடக்கலை. இனிமேட்டு தான் இங்கே வந்துட்டு போயிட்டீங்கல்ல, இனிமேட்டு எல்லாமே காமெடியாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் மூணு பேர் வந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இனிகோ அவர்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கிறார். அனுபவம் அவர்கள் தவறான டூப்பை லாக் பண்ணதுனால அவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸு மட்டுமே போகுது. அதனால் இப்போ அவங்க 800 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே வந்ததை வச்சு சந்தோஷமாக நம்ம வாழணும் அப்படின்ற குறிக்கோளோடு இருக்கக்கூடிய நம்ம ஜோ மல்லூரி அவர்களுக்கு எந்த பாயிண்ட்டும் போகாமல் நிறை குணமாக 1000 புள்ளிகளில் இருக்கிறார். ஸோ இப்போ வந்து முதல் ரவுண்டு முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு ரவுண்டு போகிறோம். அந்த ரவுண்டு என்ன ரவுண்ட்?
என்ன அவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க? நீங்கள் தானே சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த ரவுண்டு என்ன உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அவ்வளோதான். அந்த மூணு ரவுண்டோட ஃப்ளாட் ஆயிடும். இது எந்த ரவுண்டுன்னு எங்களுக்கு தெரியல. ஓகே, நம்மளும் தான் மூணு ரவுண்டு முடிச்சதுக்கு ஃப்ளாட் ஆகிடும். காமெடி ரவுண்டு தானே? காமெடி ரவுண்டா? ஓகே, இன்றைக்கி சொன்ன மாதிரி காமெடி ரவுண்டு, சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன். அது இது எது? ஹாய், உங்களுக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்பாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? ஏப்ரல் 20th லண்டன் O2 அரீனா. மேக் இட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது இது எது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. மீண்டும் வெல்கம் பண்ணிடலாம் இனிகோ அனுபமா அண்ட் ஜோ மல்லூரி அவர்கள். இப்போ நல்லா சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்களா அனுபமா மேடம்? இப்போ அடுத்த ரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிரிச்சா போச்சு ரவுண்ட், இதை பற்றி சில பல தகவல்கள்லாம் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், நான் அஃப்கோர்ஸ் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப கஷ்டமான ரவுண்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு சிரிச்சா போச்சு ரவுண்டில் உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். ஓகே, ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு எவ்ரிபடி. இது அது இது எது. கடலில் இருக்கிற மீனை பிடிச்சி மீன் குழம்பு வைக்கலாம், ஆனால் காட்டில் இருக்கிற புளியை பிடிச்சி புளி குழம்பு வைக்க முடியாது. கை தட்டுங்கடா. ஓகே, இதே மொக்க ஜோக்கோட நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைக்கி நம்ம ரவுண்டு என்ன பார்த்தீங்கன்னா, குரூப் இல்லை டூப்பே. இந்த குரூப் இல்லை டூப்பில் விளையாட மூணு கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த மூணு கெஸ்ட் யாருன்னு சின்ன குழு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே யார் புருஷன் யார் பொண்டாட்டி அப்படின்றதுல பஞ்சாயத்து. போலீஸ் திருடன்குள்ளே யார் அதிகமாக ஆட்டையை போடுறான்னுங்கிறதுல பஞ்சாயத்து. லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்றத பஞ்சாயத்து. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் சேர்ந்து வாழலாமான்றதுல பஞ்சாயத்து. அரசியல்வாதிக யாருக்கிட்ட கூட்டணி வைக்கலான்றத பஞ்சாயத்து. அப்படியே கூட்டணி வச்சா எப்போ கட்டி உள்ளான்றதுல பஞ்சாயத்து. இப்படி பஞ்சாயத்து 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 பஞ்சாயத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட மூணு பஞ்சாயத்து தலைவர் தான் நம்ம ஷோக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. சூப்பரே. ஓகே, அதுல முதல் கெஸ்ட் நம்ம கூட போறோம். லெட்ஸ் வெல்கம் முதல் கெஸ்ட். சார், உங்க பேர் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம், சூப்பரே. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் பேரு. அது இல்லடா முட்டா பயில. அது இல்லடா முட்டா பயில. இதுவும் சூப்பர் பேரு. ஏய் காட்டுவானா? நான் என்ன என் பேரே சொல்லடா. அப்ப சொல்றா. ஏய் என்னடா சொல்ற? உங்க பேர் தான் என்ன சொல்றேன் கேளுடா. வேணா சொல்லுங்க. 18 பட்டி கிராமத்துக்கு தெரியும். நான் தான் நாட்டாம. நல்லா கவுத்து போட்ட கோல்தா மாதிரி இருக்குது. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பாரு பசுபதி. என் பேர் பசுபதி இல்ல, மாக்காப்பா. மாக்காப்பாவோ மலக்காட்டாப்பாவோ ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. நெல் போட்டா நெல் முளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு முளைக்கும். ஒன்று போட்டா முது முளைக்கும். கப்பு நோக்காரு. ஓகே, சூப்பரா பேசுற நம்ம நாட்டாம. அடுத்த கூட போறது நம்ம படையப்பாப்பா. லெட்ஸ் வெல்கம் படையப்பாப்பா சிவாஜி சார். நீங்க சொல்லுங்க. தேவை. அடுத்த நம்ம கூட போறதே நம்ம சின்ன கவுண்டே.
அண்ணே வணக்கம். அண்ணனுக்கு கும்கி படத்துல இருந்து ஊட்டில இருக்க மாதிரி அண்ணே வணக்கம்ண்ணே. பார்த்தா வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்க மக்களே, வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம் சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க, தப்பு இல்லை. நீங்க பேசுங்கள கிட்ட வரவா, என்ன பேச மாட்டேங்கிறாரு. ஓகே சூப்பரே, ஏதோ நம்ம கோட்டா ஒன்று முடிஞ்சது. ஓகே உட்காருங்க, நம்ம சின்ன கவுண்டரே. முதல்ல தீர்ப்பு சொல்ல வந்த நான் ஒரு உதவுக்கறேன், ரெண்டாவது தீர்ப்பு சொல்ல வந்து அவர் ஒரு உதவுக்கறேன், மூணாவது தீர்ப்பு சொல்ல வந்து இவன் ஒரு உதவுக்கறேன். இந்த மூணு உதவுக்காரன் சேர்ந்து என்கிட்ட உதத்தான் வாங்க போறாங்க. அது என் கண்ணு முன்னாடி நடக்கூடாது. ஆமா, எது நடந்த ஆளு என் கண்டு முன்னாடி தான் நடக்கும். அதுதான் சம்பிரதாயம். சம்பிரதாயமோ இல்ல சாம்பார் வெங்காயமோ, இந்த கவுண்டர் நான் முதலே போட்டேன். சூப்பர். தெரியும்டா, நீ முன்னாடியே வந்தா இதைத்தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். ஏய் யார் அவன்? இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லி அவர் வணக்கமே சொல்லல. இதுல இவர் வேற புதுசா வணக்கம் சொல்ல வந்துட்டாரு. டேய் நாட்டாம காட்டாம ஒழுங்கா உட்கார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னா பதிலுக்கு வணக்கம் சொல்லணும், அதுதான் சம்பிரதாயம். ஒருத்தர் சம்பிரதாயம் சம்பிரதாயம். தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அட இது எங்கன்றா வந்துச்சு? நெல்லு போட்டா நெல்லு மொளைக்கும், சொல்லு போட்டா சொல்லு மொளைக்கும். ஒன்னு குத்துனா முது வலிக்கும். இது முதல்ல நான் போட்டாச்சே. அட பாவி, இதையும் போட்டியாடா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பரா. நம்ம மூணு பேரை சொல்லுங்க. டேய் சொல்ல விடுங்கடா. ஏய் இன்னைக்கு தீர்ப்பு என்ன தெரியுமா? நீ எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இவன் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற நாட்டாமன்னு. அதான் கிடையாது, இவன் பஞ்சாயத்து முடிஞ்சவனே கூட்டி பெறுகிறான் நாகராஜன். அத முதல்ல தெரிஞ்சுக்கடா. மாக்காப்பா சூப்பரே. ஏய் பேப்பரு வாய மூடுடா. நாகராஜா பஞ்சாயத்துக்கு பின்னாடி கூட்ட கூடாது, எங்க கூட்டாலும் பஞ்சாயத்துக்கு முன்னாடி தான் கூட்டணும், அதுதான் சம்பிரதாயம். யாரா இவரு? ஓகே மூணு பேருமே வந்து மாத்தி மாத்தி சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம முதல் ரவுண்டுக்கு போலாம். வாங்க போலாம். சார் சார் எங்க வரீங்க? ஏய் முதல் ரவுண்டு கூட நீ தானே கூப்பிட்டு போகும்போது எங்க போறோம் கேக்குறேன். இதுதான் சம்பிரதாயமா சார்? முதல் ரவுண்டா? நம்ம முதல் ரவுண்டு விளையாட போலான்னு சொன்னேன். வா போலாம் விளையாட போவோம். ஐயோ விளையாட அங்க இல்ல சார், இங்க இங்க தான் வந்து விளையாட. உட்காருங்க. ஆடு தாய பாஸ் விளையாடணும் போல. உட்காருங்க உட்காருங்க சார். சார் மேல உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். தாய பாஸ் எல்லாம் இல்ல, வாங்க டூப் இல்ல டூப். தாய பாஸ் கீழே உட்காந்துதான் விளையாடணும், அதுதான் தாயம், அதுதான் சம்பிரதாயம், அதுதான் நியாயம். ஒன்னு குத்துன மூஞ்சில வந்துடும் காயம் கம்முன்னு. ஓகே இப்ப நம்ம விளையாட போற ரவுண்ட் என்ன பாத்தீங்கன்னா, குரூப் இல்ல டூப்பே. டேய் மாக்காப்பாக்கு டூப். அது என்னடா குரூப் இல்ல டூப்? குரூப் இல்ல டூப்னா ஒரு ப்ரொபோசல்ல சேர்ந்த மூணு பேர் வருவாங்க, அதுல ஒருத்தர் டூப்பே. அந்த டூப்ப தான் நீங்க கண்டுபிடிக்கணும். பழைய பாப்பாக்காக இன்னொருத்தர் சொல்லு. ஒரு ப்ரொபோசல்ல சேர்ந்த மூணு பேர் வருவாங்க, அந்த மூணு பேர் ஒருத்தர் டூப்பே, அதான் நீ கண்டுபிடிக்கணும். நம்ம நாட்டாமைக்காக இன்னொருத்தர். டேய் நாட்டாம நாட்டாம, முக்கியமான நேரத்துல எல்லாம் வேடிக்கை பார்த்து தேவையில்லாத நேரத்துல பல்லு போட்டா பல்லு முளைக்கும், நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும்னு பேசிக்கிட்டு இருக்க. அவன் சொன்னதை கேட்டியா? கேட்ட கேட்ட நல்லா காது கொடுத்து கேட்ட. நீயே சொல்லு. டேய் இங்க வா, மூணு ப்ரொபசர் வருவாங்களாம், அதுல ஒருத்தன் டூப்பான், அவனை நாம கண்டுபிடிக்கணுமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நானும் ரெடி. நிறுத்துங்கடா, நான் இன்னும் ப்ரொபசர்னு யாருனாலே நான் இன்னும் கண்டுபிடிக்கல, இதுல டூப் வேற கண்டுபிடிக்கணுமாக்கா? நாட்டாம வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது, கொஞ்சம் அறிவும் வேணும். ப்ரொபசர்னா யார் தெரியுமா? ப்ரொபசர்னா யாரு? வாய்க்கிலேயே பேசினா மட்டும் போதாது, கொஞ்சம் அறிவும் வேணும். ப்ரொபசர்னா யாரு? இங்க பாரு. ப்ரொபசர்னா யாரு? படையப்பாப்பா இங்க சொல்லு. ப்ரொபசர்னா டீச்சர். டீச்சரா? ஏய் பசுபதி டீச்சர் வந்திருக்காங்களா? நம்ம தோட்டத்து பாங்களா திறந்து விடு. அப்படியே அந்த அசத்த நாய கொஞ்சம் அவுத்து விடு. ப்ரொபசர்னா ப்ரொபசர்னா டீச்சரும் இல்லை ப்ரொபசரும் இல்லை, ஒரு ப்ரொபசரை சேர்ந்தவ வருவாங்க, அவங்க தான் ஒரு துறையை சேர்ந்தவங்க தான் இங்கே வர போகிறாங்க. துறை துறைங்கிறியே, அது என்னடா துறை?
காவல் துறையா இல்ல பொதுப்பணி துறையா இல்ல உளுந்து துறையா ஹே அது உளுந்து துறலடா உளவு துறை ஏதோ ஒரு துறை அப்ப ஜாக்சன் துறையா டேய் வாயை தரேன்டா சார் வைடர் துறையா ஜாக்சன் துறையா சார் ஒரு ப்ரொபசர் சேர்ந்த மூணு பேர் வருவாங்க அத நீங்க கண்டுபிடிங்க யார் டூ பண்ணே ஓகே இப்போ லிஃப்ட் ஓபன் பண்ணாங்க வருவாங்க லிஃப்ட் ஓபன் லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு ஏப்ரல் 20th அன்னைக்கு ஓட்டு அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவென்ட் பண்ணலாம் அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம் ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம் ஓகே ஸோ டா பாய் அண்ட் சீ யூ தேர் ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர் அகிலன் வீடியோ மற்றும் லட்சுமிஸ் ஜுவல்லர்ஸ் சவுத் ஹாரோ குளோபல் வீடியோ லூயிசன் ஏஜே வீடியோ ஹேஸ் காவேரி கிரைடான் ஈழம் வீடியோ ஹவுன்ஸ்லோ பெஸ்ட்ஃபோர் வெம்ப்ளி எஸ்ஜிஏ வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ் டூட்டிங் சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர் மேலும் விவரங்களுக்கு லாக்ஆன் செய்யுங்கள் www.axs.com மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் லிப்ட் ஓபன் ஓகே சூப்பரே இவங்களை தெரியுதா ஏய் இவ்வளவு பக்கத்துல நிக்கிறாங்க தெரியாதடா சார் இவங்களை யாரு தெரியுதா கேட்டேன் ஏய் முன்ன பின்ன தெரியாதவங்கள கூட்டு வந்து யாரு தெரியாதா கேட்டேன் எப்படி தெரியும் தெரியலையே இப்போ நானே சொல்லிட இருந்தாலும் இவங்க வந்து மூணு பெண்கள் இது ரெண்டு பேர் பொம்பளை ஒருத்த ஆம்பளை ஆம்பளை தான் நாங்கள் பொம்பளை கேட்ட போட்டு வச்சிருக்கோம் அந்த ஆம்பளை யாரு கண்டுபிடிக்காங்களோ அவங்க தான் சரியான ஆம்பளை நம்மளும் மாட்டி விடாம போக மாட்டான் பொழுது ஓகே நீங்க ரெடியா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிபி கொடுப்பேன் டேய் முதல்ல காபி குடுறா வந்து வந்து கெஸ்ட் சும்மா உட்கார வச்சிட்டு இருக்க இந்தாங்க படே பாப்பா செக் பண்ணீங்க வாய் அசை கூடாது வாயில வச்சு ஊதுங்க அப்படியா ஆமா வாயில வச்சு ஊதாவியே சத்தம் வருது அவர் ஊதிட்டாரு கவுண்டர் ஏய் இதா சம்பிரதாயமா சார் ஊதுங்க சார் செக் பண்ணுங்க ஆடாடா நாபி கவலத்துல இருந்து வருது சரியா எம்ல பாருங்க மறுபடியும் ஊதுங்க ஆ சூப்பர் அடுத்து கவுண்டர் ஐயா நீங்க ஊதுங்க சார் போ 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 உட்காருங்க ஆட்டாமா நீங்க ஊதுங்க ஆடா நல்லா இருக்குதா பேரனுக்கு உதவும் சார் பேரனுக்குல சார் ஊதி செக் பண்ணுங்க அப்படியா ஏய் நாட்டாமா டேய் நீ என்ன ஊதுற ஓகே நானும் செக் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அவங்க பண்ணி முடிச்சோனே இல்ல யார் டூப்புன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் முதல்ல கண்டுபிடிங்க டக்குனு பிரஷர் பஸ் பண்ண ஓகே 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 ரெடியா இப்போ நாங்க ரெண்டு சான்ஸ் கொடுப்போம் ஏய் இத ஊதுறதுக்கு எதுக்குடா ரெண்டு சான்ஸ் இத ஊதையில சார் கண்டுபிடிக்க ரெண்டு சான்ஸ் கொடுப்போம் ஏய் நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன் சீக்கிரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்றா ஓகே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியா Okay, your time start now. Song play. Pada. Hey. மாணவ ராஸ்கல் ஏட்டு இதா சம்பிரதாயமா முதல்ல கண்டுபிடிக்கிற பிபியை ஊதலாம் ஓகே போதும் 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 முதல்ல பிபியை ஊதுந்து நம்ம சின்ன கவுண்டரி ஏதாண்டா டூப்பு ஏதான் டூப்புன்னு எப்படி சொல்றீங்க தமிழ்நாட்டோட பண்பாடு என்னன்னு தெரியுமாடா மூணு ஆம்பளைங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தலை குனி தாண்டா இருக்கணும் அதுதான்டா கலாச்சாரம் என்னது கள்ளச்சாராயமா ஏ பசுபதி நம்ம ஊர்ல கள்ளச்சாராயம் காசுறாங்களா போய் அடிச்சு நொறுக்கு கொஞ்சம் சுருக்கு ஓகே அப்ப நீங்க பிஎம்சியும் சொல்லியா டேய் பிஎம்சியும் தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கடா ஆனா அவன் தான் என்ன அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தான் அதுல இருந்தே தெரியும் அவன் தாண்டா ஆம்பளை அவன் தாண்டா டூப்பு ஓகே ஏதான் டூப்புன்னு நம்ம சின்ன கவுண்டர் சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க படைய பாப்பா ஏதான் டூப்புன்னு சின்ன கவுண்டர் சொல்லியிருக்காரு சார் அதில சார் நீங்க யார் டூப்புன்னு சொல்றீங்க ஆ பீதா டூப்பு பீதான் டூப்புன்னு எப்படி சொல்றீங்க ஏய் அவ என்னை பார்த்து கண்டடிச்சார் பெண்கள்னா பொதுவாக கண்டடிப்பாங்க இதெல்லாம் ஒரு மேட்ரா ஏய் கண்டடிக்கிறதுனா இப்படி கண்டடிக்கணும் அதுதான் சம்பிரதாயம் அவன் இப்படி கண்டடிச்சான்
இதா சம்பிரதாயமா அவதா டூப்பு கன்ஃபார்மா அதா ஏன் தீர்ப்பு ஓகே அப்ப லாக் பண்ணிடலாமா சம்பிரதாயத்தை மீறி கண்டடிச்சவளே ஜெயில போட்டு லாக் போட்டுக்கே ஓகே சூப்பரா சொல்லிக்காரு நம்ம சின்ன கவுண்டர் ஏதான் டூப்புன்னு லாக் பண்ணிருக்காரு நம்ம பாடைய பாப்பா பி தான் டூப்பு லாக் பண்ணிருக்காரு நீங்க சொல்லுங்க நாட்டாம ஏய் நாட்டாம ஏனா கூப்பிடுற வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க நாட்டாம நீங்க யார் லாக் பண்ண போறீங்க ஏய் ஏவ டூப்புன் லாக் பண்ண இவன் ஒரு உதவக்காரன் பிய டூப்புன் லாக் பண்ண அவர் ஒரு உதவக்காரன் இந்த ரெண்டு உதவக்காரன் சேர்ந்து தோத்து தான் போக போறாங்க அது என் கண்ணு முன்னாடி நடக்கல ஆமா ஏய் எது நடந்தாலும் இங்க கண்ணு முன்னாடி தான் நடக்கும் ஏய் அதுதான் சம்பர் போதுண்டா நிறுத்துங்கடா ஓகே ஆனா உண்மையான டூப்பு யாரு நம்ம இப்ப லிஃப்ட்க்குள்ள பாக்க போறோம் என்ன கேட்டியா நாட்டாம வந்து கேட்டு போனா ஏண்டா அது இல்லடா ஏவம்பியோ நீங்க லாக் பண்ணிட்டீங்க மீதி இருக்குது சீதான் அத நானே லாக் பண்ணி ஆவணும் சீதான்டா டூப் சீதான் டூப்பா ஆமாண்டா கன்ஃபார்மா ஆமாண்டா லாக் பண்ணலாமா முன்னாடியே கேக்காம இப்ப வந்து கேக்குறா போடா ஓகே இவங்க இப்ப மூணு பேரே ஒரு மூணு விதமா சொல்லுங்க ஆனா உண்மையான டூப் யார் நம்ம லிஃப்ட்க்குள்ள பாப்போம் அதனால கொஞ்சம் நம்ம பேசுவோம் ஓகே நீங்க எப்படி ஏதான் டூப்னு சொல்றீங்க சின்ன கவுண்டர் டூப்னு சொல்றனா ஆமா டேய் எப்படி லாக் பண்ணன்னு கேக்குறா எப்படி லாக் பண்ணீங்க டேய் நான் இது வரைக்கும் வாசிம் கான் அக்ரம் கான் விக்ரம் கான் சார் கான் இப்படி நிறைய கான்களை லாக் பண்ணிருக்கேன்டா ஜெயில்ல அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண விஷயத்தை லாக் பண்ண மாட்டேனா ஓகே நீங்க படைய பாப்பா ஏ சொல்ல போறதுட்டே வீட்டை பூட்டா போதுட்டே போய் லாக் பண்ணிட்டு வந்துடவா உட்காருங்க சார் உட்காருங்க வீட்டை லாக் பண்ணுங்க வாயை லாக் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க நாட்டாம அட உளி விழும்போது வலி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாக முடியாது ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது அதை போல தான் எங்கள் அப்பா ஆத்தா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க டூப்பை கண்டுபிடிக்கும் போது சொந்த பந்தத்தை பார்க்கக்கூடாதுன்னு அதை வச்சு தான் சொன்னேன் சார கொஞ்சம் பார்த்து உட்காரா இது எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காரேன் ஏய் மாக்காப்பா உன்னால தான்டா அப்படி பண்ணுறான் முதல்ல உன்னை வதக்கணும் மாக்காப்பா இங்கே நல்லா கேள் நான் சொன்ன தீர்ப்பு சம்பிரதாயப்படி சொன்ன தீர்ப்பு நான் சொன்ன தீர்ப்பு பாரம்பரியமா இருக்கிற தீர்ப்பு அந்த ஆறு படையப்ப சாட்சியா அந்த ஆறு பாஷா சாட்சியா அந்த ஆறு வீரா சாட்சியா அருணாச்சல சாட்சியா ஆறு எந்திர சாட்சியா சொல்றேன் ஏதா டூப்பு உங்க அப்ப சாட்சியா சொல்றா அதெல்லாம் ஏதா டூப்பா என்ன மாத்தி மாத்தி அப்படியே பேசுவாங்க விட்டா ஆனா உண்மையான டூப்பு யாரு நம்ம லிப்டுக்குள்ள பாப்போம் லிப்ட் ஓபன் ஓகே சின்ன கவுண்டர் நீங்க சொல்லுங்க தவறாக ஒரு பஸ்ஸரை நீங்க பிரஸ் பண்ணிருக்கீங்க டேய் இல்லடா இது ஊழல்ரா எல்லா இடத்துலயும் ஊழல் எங்கெங்கயோ ஊழல் நீங்க சொல்லுங்க நாட்டாம நான் தவறான தீர்ப்பு சொல்லிட்டேன்ட்டு நான் சாக மாட்டேன் ஏனா இதுல டூப் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஈஸி இது கேம் தான்ரா ஓகே 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 மனசை ரொம்ப ஆறுதல் படுத்திட்டாரு நம்ம நாட்டாம ஓகே நீங்க சொல்லுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் லேடி கட்ட போறேன் சூப்பரே ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லிருக்காப்ல நம்ம விஜய் கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு யார் கோணகா ஆமா பட் எல்லாரும் கம்பல் பண்ணனால இந்த கெட்ட போட்டு பேசி உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லடா थैंक यू so much அபி நீ லேடி கட்ட போட்டியே அந்த லேடியை கட்டிக்க உனக்கு சம்மதமா டேய் வயசுல பெரியவர்னு பாக்குற சும்மா இருக்க சார் சார் திரும்பி சொல்லுங்க நீ லேடி கட்ட போட்டியே அந்த லேடியை கட்டிக்க உனக்கு சம்மதமா தெளிவா இருக்கீங்க சார் ஓகே அப்ப நம்ம ஷோ முடிச்சிடலாமா முடிச்சிருங்க ஓகே இன்னைக்கு ஜெயிச்சது யாருன்னா நம்ம படையப்பா அப்பா நீங்க டான்ஸ் ஆடலாம் என்னைக்கு நேர்மதாண்டா ஜெயிக்கோ இப்ப சொல்லுமா அவரை கட்டிக்க உனக்கு சம்மதமா அவரை கட்டிக்க சம்மதமா அவரை கட்டிக்க சம்மதமா பாருங்க முதல்ல கை கட்டிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு என்ன சொன்னாங்கன்னா பாடமா எடுக்கிற ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சிரிங்க சார் கையை தட்டி சிரிங்க நீங்க பாருங்க சார் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து நீங்க இப்படிதான் இருக்கீங்க இப்பயாவது மாத்தி உட்காருங்க இங்க வருப்பா பேர் என்னன்னு சொல்லுப்பா என்னடா மகப்பா சும்மாவ நிக்கிறிய பேர் என்னன்னு கேட்டு சொல்ல இன்னைக்கு பிரபாகர் இன்னைக்கு பிரபாகர்னா நாளைக்கு யாரு சரிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கவுண்டர் அடிக்கிற அவங்களும் சரி நாட்டாம கொஞ்சம் முதுவ சொரி என்ன முதுவ சொரி சொன்ன நீ ஒரு உதவாக்கற பொறிஞ்சு விடுற நான் ஒரு உதவாக்கறேன் நீ சொரிய வேணாப்பா யார் சொரிஞ்சாலைய கண்டுபிடாடிதான் சொரியிடும் சம்பிரதாயம் ஏய் சார் பேர் என்னங்க சார் உங்க பேர் என்ன சார் மல்லூரி பல்லு அவனுக்கு பெருசுதான் அதுக்காக அதுதான் பேசுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க ஜோ மல்லூரி சரிங்க சார் உங்களுக்கும் அதே கூப்பன் தான் சார் ஏன் என்னென்னப்பா கொடுக்குறீங்க என்னென்ன கொடுக்குறீங்க கூப்பன் தானே வெறும் கூப்பன் தான் சரிங்க முடிச்சிருப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே நம்மளுக்காக நாஞ்சில் விஜயன் அமுதவாணன் ஜெயச்சந்திரன் சிங்கப்பூர் தீபன் அண்ட் பழனி பட்டாளம் ஐந்து பேரும் சேர்ந்து இல்லை சூப்பரான ஒரு கான்செப்டை கொடுத்துருக்குறாங்க
அவ்வளோ கஷ்டமாக இருந்து சிரிக்காமல் இருக்கிறதுக்கு. சூப்பரே, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சான்ஸே இல்லை, அசத்திட்டீங்க போது. ஓகே, வெரி குட். அண்ட் அனுபவமா சொல்லுங்க, எப்படி இருந்தது அவங்களுடைய? நான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட், வெரி வெரி குட் பர்ஃபார்ம். இதையாச்சும் சிரிச்ச மாதிரி சொல்லுங்க சார். இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவேன். இது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுவேன். ஓகே, நாஞ்சில் விஜயன், அமுதா வாணன், ஜெயச்சந்திரன், சிங்கப்பூர் தீபன் மற்றும் பழனி பட்டாளம், இவங்க ஐந்து பேருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன். ஓகே, சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தினா, ஒருத்தவங்களோட ஸ்கோர் மட்டும்தான் மாறுது. அது அனுப்பமா அவர்களோடது. ஏற்கனவே அவங்க 800 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க மட்டுமே சிரிச்சதுனால அவங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போய் அனுப்பமா அவர்கள் இப்போ 700 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் இனிகோ அவர்கள் ஏற்கனவே இருந்த 900 பாயிண்ட்ஸ் தான் இருக்கார். அண்ட் வாழ்த்துக்கள் சார், ஜோ மல்லூரி அவர்கள் 1000 பாயிண்ட்ஸ்லேயே இருக்கிறா. ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு வந்து மூணு பேரும் தயாராக இருக்காங்க. அது என்ன ரவுண்டு ஏது அப்படின்றத ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிடலாம். ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். இது அது எது எது. ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் ஓ2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட். டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லட்சுமி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட், வெம்ப்ளி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக்ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய விவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது இது ஏது. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இனிகோ, அனுபமா அண்ட் ஜோ மல்லூரி அவர்கள். அவர் எப்போதுமே கை கட்டிருப்பாரு, அப்பப்போ காலர் அப்படி இப்படி பண்ணுவார். அது ரெண்டு மட்டும் தான் பண்ணுவார். யார் ரிக்வஸ்ட் பண்ணோன்னா கையை அப்படி ரிலீஸ் பண்ணி அப்படி விடுவார் இல்லைங்களா சார்? ஓகே. ஆ, இப்போ நம்மளுக்காக இது நேர் விருப்பத்துக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அடுத்து நம்ம விளாட போகிற ரவுண்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட வின்னர் யார் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ரவுண்டு. அதுதான் மாத்தி யோசி. மாத்தி யோசி ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். இது வந்து 1-on-1 கேம். ஒரு ஆளுக்கு 2 நிமிஷங்கள் கொடுக்கப்படும். நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். அண்டு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை அந்த ஹோல் கான்வர்சேஷனை 2 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. யோசிச்சு பதில் சொல்லக்கூடாது. 1 or 2 seconds டைம் தருவோம். அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 seconds பஸ்ஸர் அழுத்திடுவாங்க. ஆமாம், உடனே பதில் சொல்லணும். அண்டு பதில் மட்டும்தான் சொல்லணும், திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. ரெடிங்களா? ரெடி, ரெடி. ஸோ மாத்தி யோசி விளாட்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் பண்ண போகிறது, முதலாவதாக பஸ்ஸரை அழுத்திய இனிகோ பிரபாகர் அவர்களே, வாங்க. அடுத்ததாக பசரை அழுத்திய அனுபமா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனுபமா குமார் அவர்களுக்கு டக்குன்னு எங்கேயே வெளில போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால அவங்க ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது ஜோ மல்லூரி அவர்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ உங்களோட முதல் படம் எது சார்? நேற்று மழை பெய்தது. எங்கே பெஞ்சது? நான் நனைந்தேன். நீங்கள் நினைஞ்சிங்களா? மது வேண்டாம் என்று மனம் சொன்னால் அது அவமானம்.
நதி வளைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது கவிதை தானே சார் இது? நேற்றும் நேற்று முன்தினமும் ஜன்னலோரம் வந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஏ பஸ்லையா ஏரோப்ளேன்லையா சார்? நட்சத்திரங்கள் இரவில் முகம் காட்டும். வேற எப்போலாம் என்ன காட்டும்? பழித்துளி பலாத்காரப்படுத்தி நீங்கள் கரையை வைக்கக்கூடாது. எத்தனை வருஷமாக இந்த மாதிரி கவிதைலாம் எழுதினுக்கிறீங்க? நரிக்கும் நாய்க்கு மட்டும்தான் நிலநடுக்கத்தின் முதல் அறிகுறி தெரியும். ஆ, தெரியும் போது என்ன பண்ணுவாதுங்க? ஓடிடும். உண்மை எப்பொழுதும் சுடும். டே, டைம் ஆயிடுச்சாப்பா. ஆ, ஓகே சார், முடிஞ்சிச்சு சார். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஓகே, மாற்றி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸில் என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அனுபமா அவர்கள், உங்கள் பேர் என்ன அப்படின்னு டக்குன்னு அவங்க ஃபுல் பேர் சொல்லி டபால் அவுட் ஆனாங்க. அதனால் அவங்களுக்கு 200 points போய் இப்போ அவங்க 500 points இருக்காங்க. சார், அதை தொடர்ந்து இனிகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவுட் ஆகிட்டார். சிரித்து சிரிச்சே அவுட் ஆகிட்டார். இப்போ இனிகோ அவர்கள் 100 points போய் 800 points இருக்கிறார். வந்ததுலேருந்தே அமுக்கமாகவும் கமுக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த புள்ளிகளையும் இறக்காமல் 1000 புள்ளிகளிலே இருந்து இன்றைய நாளுடைய வெற்றியாளராக திகழ்கிறார் ஜோ மல்லூரி அவர்கள். ஓகே, ஸோ இன்றைய நாளுடைய இரண்டாவது இடம், முதல் இடம் யாருக்கு போகுது அப்படின்னு தெரியுது, ஆனால் மூன்றாவது இடம் யாருக்கு போகுது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்ட் பதவியை வெல்றாங்க அனுபமா அவர்கள். வாங்க. ஏன் சார் ஜெயிச்சதுக்கப்புறம் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? அவரோட எந்த ப்ரோக்ராம் போனாலும் பயங்கர டஃபாக இருக்குது. கனெக்ஷன்ஸ்லையும் அப்படிதான், கனெக்டே ஆக மாட்டேறாரு, கனெக்ட் ஆக மாட்டார், எல்லாரும் கனெக்ட் பண்ணிடுறாரு, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரையும் கனெக்ட் பண்ணி விட்டு அவர் கனெக்ட் ஆக மாட்டார். ஸோ அனுபமா அவர்கள் கையால் இன்றைய நாளுடைய இரண்டாவது இடத்தை பிடித்த இனிகோ பிரபாகர் அவர்களுக்கு கிங் ஷைன் ட்ரீம் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்பில் கிஃப்ட் வவுச்சர். ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் ஜோ மல்லூரி அவர்களுக்கு ஜஸ்ட் சல்வார்ஸ் வேலச்சேரி வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். மூன்றாவது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்டாக திகழக்கூடிய அனுபமா மேடம் அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசு. ஸோ உங்கள் மூணு பேருக்கும் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஹாலிடே பேக்கேஜ், 3 days and 2 nights தங்கக்கூடிய ஹாலிடே பேக்கேஜ் வழங்குறாங்க, ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ். உங்கள் மூணு பேருக்கும் கேபி ஜுவல்லரி அண்ட் ஜேம்ஸ் வழங்கக்கூடிய 3,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஓகே, இன்றைய நாளுடைய வின்னர் ஜோ மல்லூரி அவர்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸோ நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு மேம். நம்ம நிகழ்ச்சி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அம்மாத்தையும் அந்த வெறுத்தம் எங்கள் ஃபேமிலி, நாங்கள் அப்படி தான் பார்ப்போம் அப்படிலாம் ஏதாவது போய் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே அதை ப்ரோமோவில் போட்டு விட்ருவோம். சொல்லுங்கள் மேடம், ஏதாவது? இல்லை, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், என்ஜாய் பண்ணேன். வெரி குட். இனிகோ, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? உண்மையிலே ரொம்ப டைம் போனதே தெரியல. ஆக்சுவலாக அந்த சிரிச்சா போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் போல இருந்தது. ஏன்னா அந்தளவு இருந்தது. ஆனால் சிரிக்காமல் இருந்ததுனால, அவ்வளோ அப்படி சிரிப்பு காட்டி சிரிக்காமல் இருந்ததுனால உண்மையிலே ஹெட்ஏக் வந்தது எனக்கு. முதலே சிரிச்சிருக்கலாம். நீங்கள் ஒன்றும் கண்ணாயே சிரிக்காமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனை டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா இருந்தது. இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி முடிவடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஜோராக சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நீங்கள் ஆடுங்க, நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஆடுங்க, நாங்கள் பார்க்குறோம். இல்லை சார், நான் எப்போதுமே மற்றவங்க ஆடுறது தான் வேடிக்கை பார்ப்போம் சார். எனக்கு ஆட தெரியாது. அப்போ நம்ம ரெண்டு பேர் நீங்கள் ஆடுறதை வேடிக்கை. ஆ, எல்லாம் அழகான ஒரு பாட்டை போடுங்க. வெரி குட். ஸோ இதே மாதிரி வெறித்தனமாக உங்கள் யார் பிரபுதேவா நிகழ்ச்சிக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி 3 contestants, 3 சிறப்பு விருதுகளோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது மாகாப்பானந்த். இது அது இது ஏதே. பை பாய்.